காய்கறி என்று சொல்லலாம், காய் என்று சொல்லலாம். இது 10 ரூபாய்க்கு வாங்கினால் ஒரு பை நிறைய கொடுப்பார்கள். இது கொரோனா நோயை விரைவில் குணப்படுத்தக்கூடிய அரிய மருந்து. இந்த உண்டு வந்தால் இதனுடைய சாறை அவிச்சு இருத்த சாறை உண்டு வந்தால் கொரோனா நோயை சீக்கிரமாக குணமடைந்து கொரோனா நோயிலிருந்து சீக்கிரமாக குணமடையலாம். இது ஒரு நல்ல மருந்து. கொத்தவரங்காய் ஒருவருக்கு குறைந்தபட்சம் 1/2 கிலோ வாங்கி நார் எடுத்துவிட்டு சிறு சிறு பொடியாக வெட்டி சிறிது மிளகுத்தூள் போட்டு கொதிக்க வைத்து நீரை அருந்திவிட்டு காயை சாப்பிட்டு விட வேண்டும். தொடர்ந்து சுமார் 1 வாரம் சாப்பிட்டால் நுரையீரலில் காற்று தாராளமாக உள்வாங்கி மூச்சு திணறல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வல்லமை உடையது, முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது, சர்க்கரையின் அளவை மிகவும் சமப்படுத்தக்கூடியது. இது மூட்டு வலியை சரிப்படுத்தும், அஜீரண கோளாறுகளை சரி செய்யும், இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கும், சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், இதய நோய் வராமல் தடுக்கக்கூடியது, ஆஸ்மாவிற்கு நல்ல மருந்து, நஞ்சு நல்ல வலி நிவாரணி மற்றும் கிருமிநாசினி, இரத்த அழுத்தத்தை குறைக்கும், இரத்த சோகைக்கு நல்ல மருந்து, சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறது, கருவில் உள்ள குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு இதை விட சிறந்த ஒரு காய் கிடையாது. இதை கருவில் இருக்கக்கூடிய அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் தொடர்ந்து கொண்டு வர வேண்டும். அது என்ன செய்யும் என்றால் குழந்தையின் எலும்பு மற்றும் முதுகுத்தண்டு வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும். இந்த சமயத்தில் உடல் எடை அதிகமாக இருக்கிறவர்கள் உடல் எடையை குறைப்பதற்கு பலவிதமான மருந்துகளை வாங்கி உண்பதும் எக்ஸசைஸ் செய்வதும் ஆனால் நோயிலிருந்து அவர்கள் தப்ப முடியாமல் தவிப்பதும் இது சாதாரணமாக ஒரு வழக்கமாகிவிட்டது. இந்த உடல் எடையை குறைப்பதற்கு இந்த கொத்தவரங்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்மால் குறைக்க முடியாத அந்த உடல் எடை தானாக குறைவதை கண்கூடாக காணலாம். ஒவ்வாமை அதாவது அலர்ஜியினால் போக்கக்கூடிய அருமருந்து. மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும், நரம்பு மண்டலத்தை சீராக்கும், சரும பிரச்சனை ஏதாவது இருந்தால் தோல் நோய்கள் அதைகளை நீக்கக்கூடியது, இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும், சூட்டை குறைக்கும், ஜன்னி வந்தால் சரி செய்யக்கூடியது, அம்மை நோய் 3 நாட்களில் சரி செய்யக்கூடியது. அம்மை நோய் கண்டவர்களுக்கு இதனுடைய சாறை கொடுத்து வந்தால் 3 நாட்களில் குணமாகும். அடுத்தது, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன, விட்டமின் கே, ஃபோலிக் ஆசிட், அதுபோக நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. நீரில் கரையும் நார்ச்சத்து மற்றும் நீரில் கரையாத நார்ச்சத்து இரண்டுமே இதில் கொத்தவரங்காயில் இருக்கிறது. இரும்புச்சத்து இருக்கிறதா, கால்சியம் இருக்கிறது மற்றும் உடலின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய கிளைக்கோ நியூட்ரியன் இதில் அதிகமாக உள்ளது. சுண்ணாம்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், புரதச்சத்து இவைகள்லாம் அதிகமான அளவில் இந்த கொத்தவரங்காயில் இருக்கிறது. இந்த கொத்தவரங்காயை என்னுடைய பயன்களை அதிகம் அறிந்த வெளிநாட்டவர்கள் இதை அதிக அளவில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். நமது இந்தியாவில் குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு அதிகம் எக்ஸ்போர்ட் ஆகிறது, ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் மதிப்பை அறிந்த வெளிநாட்டவர்கள் அவர்கள் அதிகமாக இதை இறக்குமதி செய்து அதை நல்ல வகையில் பயன்படுத்தி இந்த நார்ச்சத்தையும் இதில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அனைத்து பயன்களையும் எளிதாக அவர்கள் சமைத்து பயனடைந்து வருகிறார்கள். நாமும் ஏன் செய்யக்கூடாது, நாம் முயற்சி செய்யலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மை காக்கக்கூடிய அருமருந்து இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காயை நாம் அதிகம் உணவில் சேர்த்துக்கொள்வோம், நுரையீரல் தொற்று இருந்து விடுபடுவோம், காற்று சுவாசத்தை ஆக்சிஜன் அளவு குறைந்து விட்டது என்பதற்கு இடமே இல்லை. அதிலிருந்து நாம் எளிதாக வெளியேற இந்த கொரோனாவிலிருந்து நாம் தப்பிக்க ஒரே வழி கொத்தவரங்காயை 1 வாரமாவது குறைந்தது உண்பது. இது எளிதில் நமது காய்கறி கடையில் கிடைக்கக்கூடிய ஒன்று, நமது ஊர்களில் விளையக்கூடிய ஒன்று. இதை பயன்படுத்துவோம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.